ஒரு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா. இது நம்ம சப்பாத்தி நான்கெல்லாம் செய்வோம்ல, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 100 கிராம் போல் பன்னீரும் 100 கிராம் போல் வெண்ணெயும் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பூண்டும் 5 முந்திரியும் எடுத்திருக்கேன். முந்திரி தான் நமக்கு க்ரீமியாக இருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் க்ரீமும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து காஞ்ச வெந்தய இலையோட இலை தான் அது. இது வந்து கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது இல்லைனாலும் நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இப்போ ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணி முதல்ல அதை அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் வெண்ணெயை வந்து உருக்கிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இதில் 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லேசாக பொன்னிறம் ஆனதுமே இதில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம 5 பல் பூண்டு, 5 முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதில் நான் 4 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இந்த டிஷ் கொஞ்சம் வந்து புளிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன குவான்டிட்டி வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிற அளவு எல்லாமே வந்து ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே நம்ம ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்த்தீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃபுல்லாக அரைக்க போகிறதுனால நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் அரைக்கல, நேராகவே அப்படியே போட்டிருக்கேன். அது சாஃப்டாகி அதுலேயே வெந்துடும். ஸோ நம்ம அரைக்கும் போது அதோட சேர்ந்து அதுவும் அரைஞ்சிரும். இப்போ இது நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ், அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டான லைட் ஸ்வீட்டில் தான் இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசாக கொதி வந்த உடனேவே நம்மளோட பன்னீர் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பன்னீர் இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளோட எசன்ஸ் எல்லாம் அந்த பன்னீரில் இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5-7 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இதில் நம்ம இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சம் க்ரீம் சேர்த்துடலாம். இது வந்து வெந்தய இலை சொன்ன இல்லையா கசூரி மெத்தி, இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை கைக்கு நடுவில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெண்ணெய், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக. நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கிற மாதிரியாக இருந்தது அப்படின்னா
வெண்ணெய் கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு க்ரீமியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி சேர்த்து அரைச்சி விட்டுக்கோங்க, அப்போ நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி பண்ணியிருக்கேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவோடையும் நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சித்து மாமி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.